தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணுறதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் தெரியாதவங்க அது எப்படி ரெக்கவர் பண்ணி எடுக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டாலும் அந்த நோட்டிஃபிகேஷனில் உள்ள எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு முறை பதிவுன்னு சொல்லக்கூடிய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்ணதும் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துடும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு தான் நீங்கள் மற்ற எக்ஸாம்ஸ்க்கெலாம் அப்ளை பண்ண முடியும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு முறை பதிவுனா உங்களுடைய டீட்டெயில்ஸ், நீங்கள் படித்த காலேஜ் டீட்டெயில்ஸ், உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் சேவ் ஆகிருக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் அப்ளை பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்கிட்டீங்க, ஆனால் யூசர் நேம் பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படின்றவங்களுக்கு எப்படி யூசர் நேம் பாஸ்வேர்டை எடுக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு மூலயமா தான் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஒரு சில நபர்கள் வந்து கடையில் அப்ளை பண்ணியிருப்பீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் யூசர் நேம் பாஸ்வேர்டு மறந்துருக்கலாம், இல்லை தெரியாமல் போயிருக்கலாம். அவங்க எப்படி ரெக்கவர் பண்ணி எடுக்கிறதுன்றதை பார்க்கலாம். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, கூகுளில் டிஎன்பிஎஸ்சின்னு டைப் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா 5 ஆப்ஷன்ஸ் 9x9 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், நியூ யூசர், அதுக்கு பக்கத்தில் ரிஜிஸ்டர்டு யூசர், அதுக்கு பக்கத்தில் ஃபர்கட் யூசர் ஐடி, உங்களுடைய யூசர் ஐடி மறந்துருச்சுன்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணி எடுக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்கட் யூசர் ஐடி கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டில் சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் ஃபில் பண்ணால் உங்களுடைய யூசர் ஐடியை கண்டுபிடிச்சிடலாம். செலக்ட் ஐடென்டிஃபிகேஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்ககிட்ட எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், அதாவது 10th சர்டிஃபிகேட் இருந்தால் அதோடைய ரிஜிஸ்டர் நம்பர் அல்லது அது சர்டிஃபிகேட் நம்பரை என்டர் பண்ணலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நம்பரோட என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பரை என்டர் பண்ணுவோம். அதன் மூலயமா நம்ம எப்படி யூசர் ஐடியை கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். எஸ்எஸ்எல்சி அதாவது 10th சர்டிஃபிகேட்டோடைய டாப்பில் அந்த சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், அதை என்டர் பண்ணணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணும்போது எப்படி கொடுத்துருக்கீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை சரியாக கொடுங்க. அடுத்தது செலக்ட் ஆப்ஷன்ஸில் ரெண்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடியை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை மொபைல் நம்பர் தெரிஞ்சிருந்தால் மொபைல் நம்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டில் எது தெரிஞ்சாலும், எனக்கு ஃபோன் நம்பரும் தெரியல இமெயில் ஐடியும் தெரியாதவங்க டிஎன்பிஎஸ்சி டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் சப்மிட்னு சொல்லக்கூடிய சமர்ப்பி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் ஷோ ஆகும். ஸோ அந்த யூசர் நேமை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூசர் நேம் தெரிஞ்சதுக்கப்புறம் பாஸ்வேர்டு ஒரு சில நபர்களுக்கு மறந்துருச்சு அப்படின்னா பாஸ்வேர்டை எப்படி ரெக்கவர் பண்ணி எடுக்கிறதுன்றதை பார்க்கலாம். மறுபடியும் ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. இதில் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் நியூ வெப் பேஜுக்கு ஓப்பன் ஆகிடும். உங்கள் யூசர் நேமுக்கான பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறதுக்கு சில டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய யூசர் நேம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அந்த யூசர் ஐடியை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை 1x1 ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது எந்த ஜிமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடியும் அல்லது எந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பரும் என்டர் பண்ணிங்கன்னா இமெயிலுக்கு பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் ஃபோன் நம்பருக்கு உங்களுடைய பாஸ்வேர்டே சென்ட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் எனக்கு ஃபோன் நம்பரும் தெரியல இமெயில் ஐடியும் தெரியல அப்படின்றவங்களுக்கு சப்மிட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் இன்கேஸ் இஃப் யூ டோன்ட் ஹாவ் ஆக்சஸ் டு யுவர் ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பர். ஸோ தெரியாதவங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் ஜிமெயில் ஐடி தெரிஞ்சிருந்தோம், பாஸ்வேர்டு தெரியாதவங்க, ஃபோன் நம்பர் தெரிஞ்சிருந்தோம், அந்த ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணாதவங்களுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளுடைய பாஸ்வேர்டை ரெக்கவரி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லாகின் ஐடி, உங்களுடைய லாகின் ஐடியை ஃபில் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த்தை 1x1 ஃபில் பண்ணிடுங்க. உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது செலக்ட் ஐடென்டிஃபிகேஷனில் உங்கள் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர் அல்லது ரிஜிஸ்டர் நம்பர் அல்லது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்லேயே உங்களுடைய பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறதுக்கான லிங்கை கொடுத்துருவாங்க. ரெக்கவரி இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் தெரியாதவங்க கண்டிப்பாக நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி தான் நீங்கள் அங்கே ரீசெட் பண்ணிக்க முடியும். ஸோ வேறு ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது, இல்லைனா மறுபடியும் புதுசாக தான் நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் பாஸ்வேர்டு வந்து ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டல் லெட்டராக இருக்கணும், மற்ற லெட்டர்ஸ்லாம் ஸ்மால் லெட்டரு, ஒரு சிம்பிள்ஸு, ஒரு நம்பர்ஸு, இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு ஏதாவது எடிட் பண்ணணுன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எடிட் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஆட் பண்ணணுன்னா அந்த டீட்டெயில்ஸை ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வே டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.